வணக்கம். இப்போ நாம் க்ரூடாயில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா நவம்பர் 10. ஸோ இப்போ ஈவினிங்கில் ஒரு 5:30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலி ப்ரீவியஸாக ஒரு 5 o'clock முன்னாடி பைக்கால் வந்துச்சு. அது அப்படியே மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆனது, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 5:30க்கு அப்புறம் இறங்க ஆரம்பிக்கல நமக்கு செல் காலாக வந்து சேஞ்ச் ஆயிடுது. ஸோ மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி ஈவினிங் ஒரு 5 o'clock அப்புறம் நமக்கு ஜெனரேட் ஆயிருக்க ஒரு ஃபஸ்ட் காலே பார்த்தீங்கன்னா இந்த செல் கால் தான் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ அதனால் நமக்கு கேண்டிலுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றதை இன்டிமேட் பண்ணுது. அடுத்து இந்த க்ரூடாயில் இன்னைக்கு நம்ம செல் பண்ணால் என்ன பாயிண்டில் செல் பண்ணலாம் அப்படின்றது செல் அட் 6,225 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு. கீழே 2 ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ நமக்கு 6,225ல வந்திருக்க இந்த செல் கால் ஃபஸ்ட் டாரட்டான 6,209.44 இருக்குது. ஸோ 6,209 ரீச் அவுட் ஆகுதா அப்படின்றதான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இதனுடைய டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 பாயிண்ட் கிட்டக்க நமக்கு வந்து ஷோ பண்ணுது. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணும். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில்ஸ்னுடைய பிரேக் அவுட் வந்து கான்செப்ட் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இந்த சார்ட்டில் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது கேண்டில் கலரும் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரியும் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும், கேண்டிலுடைய கலரை வச்சு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ கூட பாருங்கள், நமக்கு ரெட் கலரில் கேண்டில் போயிட்டுருக்கு. ஓகே, இது வந்து ரெட் கலர்னால் செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே க்ரீன் கலர் வந்துச்சு அப்படின்னா பையிங் ட்ரெண்ட்ன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் யார் வேணாலும் பார்த்தோன்னா ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட்டில் 2 ட்ரெண்ட் தான், ஒன்று பையிங் ட்ரெண்ட் இல்லாட்டி செல்லிங் ட்ரெண்ட் தான். ஸோ அந்த ட்ரெண்டை கேண்டில் கலர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலான்றதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போயிட்டு அது செல்லட்டுனா செல்லட்டு, பைனா பை எட்டுன்னு வந்துடும். 6,225 இன்றைக்கி வந்திருக்கு. அதே மாதிரி டார்கெட் ஸ்டாப் லாஸ், ஸோ இது வந்து எவ்வளோ செட் பண்ணலான்றதும் அதிலே டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு 5 o'clock அப்புறம் ஜென்ரேட் ஆயிருக்கு இந்த செல் கால். ஸோ இது ஏன் மெயினாக வந்து இந்த 5 PM ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா கமாடிட்டி ஜென்ரலாக எடுத்துட்டிங்க அப்படின்னா மார்னிங்கில் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது, ஈவினிங் டைமிங்கில் தான் கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ கிடைக்கிற என்ட்ரிஸும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ மூவ்மெண்ட் நல்லா இருக்க நேரத்தில் தானே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணால் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த டயத்தில் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு இது நம்ம டெய்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈவினிங் 5 o'clock வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு. ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு 5 o'clock அப்புறம் பார்த்திங்கன்னா 5:30க்கு அப்புறம் செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் காலாக வந்து வந்திருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுது. நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 15 minutesல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கால் வந்தது ஃபஸ்ட் டாரட்டை வந்து ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. 6,225ல வந்த கால் 6,209 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் வந்திருக்கு. இது ஒரு 15 minutes வந்து டைமிங் வந்து எடுத்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ஈவினிங் டைமிங்கில் நமக்கு கிடச்ச கால்ன்றனால நல்ல ஸ்பீடாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்சுவலி கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes அந்த செல்லிங் ரேஞ்ச், அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டை வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு. ஒரு 5 o'clock அப்புறம் நம்ம வந்து செக் பண்ணோம் அப்படின்னா இதான் இன்றைக்கி நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்க ஒரு ஃபஸ்ட் கால். ஸோ வந்திருக்க செல் கால் நல்லாவே டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock மேலே ஆகுது நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது. நல்ல செகண்ட் டாரட் ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆகி இப்போ 6 o'clock அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்றனால நமக்கு பையிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பை ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறதுக்காண்டி கேண்டிலுடைய கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. பை அட் 6,230 அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வந்து வந்திருக்கு. ஸோ மேலே 2 க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். 6,230ல வந்திருக்க இந்த பை கால் ஃபஸ்ட் டாரட்டான 6,245.58, ஸோ 6,246 வருதா அப்படின்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலரை சேஞ்ச் பண்ணிட்டு நமக்கு என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம், டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் எதிர்பார்த்தா எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலான்ற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து லைவ் மார்க்கெட்லேயே நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ வந்திருக்க அந்த பை காலும் எப்படி ஒர்க் அவுட் ஆகிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock மேலே ஆகுது நமக்கு பைக்கால் வந்தது. பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்டாக இருந்துச்சு. 6 o'clock to 7 o'clock வரைக்கும் ஸ்லோ மூவ்மெண்ட் தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு. அதுக்கடுத்து ஜஸ்ட் ஒரு 10 minutesல பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாரட்டையும் இப்போ நமக்கு ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ 6,230ல வந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா 6,263 ரேஞ்ச் வரைக்கும் அப்பர் சைடில் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூடாயில் 1 minute சார்ட்டில் ஒரு ஈவினிங்கில் 5 o'clock அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் பைக்கால் வந்து ஜெனரேட் ஆகி டார்கெட்ஸை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. பற்றின டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறீங்க. பார்க்கும்போது மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து கேண்டில் கலர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு சொல்லி ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் பை லுக்கிங்லேயே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதில் வர என்ட்ரிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட்னுடைய டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.